வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழன் நடராஜன் வந்து செஞ்சிருக்கக்கூடிய புதிய ஒரு சாதனை பற்றி தாங்க இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையே நடந்த ரெண்டாவது T20 போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நடராஜனை தவிர மற்ற எல்லாருடைய ஓவர்லையும் வந்து அதிகமான ரன்கள் வந்து போயிருக்கும். அதுலேயும் வந்து இது வந்து பேட்டிங் பிச்சு வேறு, அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி வந்து 20 ஓவர் முடிவுக்கு வந்து 194 ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க. 4 ஓவர் வீசி எல்லா பந்து வீச்சாளர்களுமே வந்து 35 அதற்கு மேலே தான் ரன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நடராஜன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. 4 ஓவர் வீசி 20 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட் வந்து கைப்பற்றி வந்து இருக்காரு. இதுல என்ன சாதனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நடராஜன் பாத்தீங்க அப்படின்னா முதல் 23 பந்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 ஒரு 6 கூட வந்து விட்டு கொடுக்கல. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு உலக சாதனையா வந்து பார்க்கப்படுது. இதற்கு முன்பாக பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பல வீரர்கள் வந்து செஞ்சிருந்தாலுமே கூட எல்லாருமே வந்து பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளத்துல தான் இந்த மாதிரி சூப்பரான சாதனை வந்து செய்வாங்க. ஆனா வந்து பேட்டிங் பிச்சு அதுலயும் வந்து எதிரணி ஆஸ்திரேலிய அணி வந்து நடராஜனை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருடைய ஓவர்லையும் வந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல் 23 பந்தில் வந்து நடராஜன் ஒரு 4 ஒரு 6 எதுவுமே வந்து கொடுக்கல. கடைசி பந்தில் மட்டும்தான் நடராஜன் வந்து ஒரு 4 வந்து கொடுத்திருப்பாரு. நடராஜன் வந்து அவர் வீசின முதல் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. அவர் வீசின ரெண்டாவது ஓவரில் வந்து 6 பந்தும் 6 சிங்கிள் அடிச்சிருப்பாங்க. அவர் வீசின மூணாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா 5 ரன் மட்டும் வந்து அடிச்சிருப்பாங்க. 2 டாட் பால் வந்து வச்சிருப்பாரு. அவர் வீசின 4வது ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. கடைசி பந்து 4 பேருக்கும் இதை தவிர்த்துட்டு 4 சிங்கிள் வந்து ஓடி இருப்பாங்க. பெரும்பாலும் இவருடைய ஓவரில் வந்து சிங்கிள் மட்டும்தான் வந்து அடிச்சிருக்காங்க. 24 பந்தில் வந்து 5 பால் வந்து டாட் பாலம் வந்து போட்டிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4, 6 எதுவுமே வந்து கொடுக்காம ரன் ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்தியனுடைய வெற்றிக்கு முக்கியமான ஒரு தூணா பார்த்தீங்கன்னா நடராஜன் வந்து ரெண்டாவது T20 வந்து இருந்திருக்காரு. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.